குறுவை பயிர் பாதிப்புக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சரியான திட்டமிடல் இல்லாததால் மேட்டூர் அணையிலிருந்து முழுமையாக தண்ணீர் திறந்துவிடாமல் 3,50,000 ஏக்கர்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகி வீணானதாக குற்றம் சாட்டினார். எனவே குறுவை சாகுபடி செய்து இடப்பை சந்தித்துள்ள விவசாயிகள் குறித்த விவரங்களை முழுமையாக கணக்கெடுத்து ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தென்மேற்கு பருவமழை பெய்த மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அதிமுக சார்பில் பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவையில் கடந்த 12 இளைஞர்கள் இருவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற 8 காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வந்த ரஞ்சித் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் அவர்களை கீழே தள்ளி கத்தியால் சரமாரியாக தாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், ஜெர்மன் ராகேஷ், பிரதீப், அருண் விக்னேஷ் உள்ளிட்ட 8 காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் கோவை நீதிமன்ற வளாகம் அருகே கோகுல் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு படி தீர்க்கும் வகையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் சுமார் 4 பிறகு பொதுமக்கள் இணைய சேவையை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த மே மாதம் இடஒதுக்கீடு தொடர்பாக 2 ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. வன்முறையை கட்டுக்குள் கொண்டுவர இணைய சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் இம்பாலில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பிரேன்சிங், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். எனவே இன்று முதல் பொதுமக்களுக்கு இணைய வசதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே விநாயகர் சிலையின் கையில் வைக்கப்பட்டிருந்த 11 எடை கொண்ட லட்டை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மௌலாலி பகுதியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 11 எடை கொண்ட லட்டை பொதுமக்களுக்கு ஏலம் விட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் விநாயகர் சிலையின் கையில் இருந்த பெரிய லட்டை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்றார். இதுகுறித்து விழா குழுவினர் அளித்த புகாரின் பேரில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையனை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள லட்டுகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி மாதத்தை ஒட்டி சென்னையில் வைணவ கோயில்களுக்கு செல்லும் ஆன்மீக சுற்றுலாவை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆடி மாதத்தில் பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. இதேபோன்று தற்போது புரட்டாசி மாதத்தை ஒட்டி திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலில் இருந்து ஆன்மீக சுற்றுலா தொடங்கப்பட்டது. இதற்கான சிறப்பு பேருந்தில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள 6 கோயில்களுக்கு சென்று வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை சென்று மாலை திரும்புவதுடன் அனைத்து கோயில்களிலும் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்ய வழிவகை செய்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இந்தியாவில் வரும் 25 முதல் தென்மேற்கு பருவமழை முடிவடைய தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் தென்மேற்கு பகுதியில் வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவுவதால் அப்பகுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் சூழல் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனவே வரும் 25 தொடங்கி அடுத்த 20 முதல் 30 நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை முடிவடையும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதனால் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3 வாரத்திற்கு பிறகு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.